ஒரு இன மக்களை அழிக்கணும்னா என்ன பண்ணணும்? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி சிவானி மூர்த்தி. இது ஓம்ரிதம் ஆஃப் லைஃப். 40 வருடங்களுக்கு முன்பு தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம், அதனுள்ளிருந்த புத்தகங்கள் உலகில் வேறு எங்கும் கிடைத்திராதது, அவ்வனைத்தும் தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஜஃப்னா பொது நூலகம் அல்லது யாழ்ப்பாணம் பொது நூலகம், அதன் ஆக்கம் மற்றும் அழிவு. 1933 ஜெர்மனி நாட்டில் உள்ள பெர்லினில் நாசி இராணுவ வீரர்களால் ஜெர்மன் அல்லாது பிற நாட்டை சேர்ந்த எழுத்தாளர்களின் நூல்கள் எல்லாமே எரிக்கப்பட்டது. அதில் குறிப்பாக யூதர்களுடைய நூல்கள் எல்லாமே ஜெர்மனுக்கு எதிராக, அதாவது ஜெர்மன் நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறதா கூறி அது எல்லாத்தையுமே எரிச்சாங்க. அதே ஆண்டு இலங்கையில் ஒரு மிகப்பெரிய நூலகம் தயாராகுவதற்கான வித்து இடப்பட்டது. திரு செல்லப்பா என்பவர் தனது வீட்டிலேயே சொந்த நூலகம் ஒன்று வச்சிருக்காரு. புத்தகம் வாசிப்பதில் ஆர்வம் உள்ளவங்க அவர்கிட்ட இருந்து புத்தகம் வாங்கிட்டு போவாங்களாம். இதனை தொடர்ந்து ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழுவுக்கு செல்லப்பாவை தலைமையாக நியமிக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கமும் கொள்கையும் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒரு பொது நூலகம் ஒன்று ஆரம்பிக்கணும், அதில் எல்லாருமே பயன்படுறபடியான எல்லா புத்தகங்களும் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. இதனைத் தொடர்ந்து ஒரு வாடகை கட்டிடத்தில் பொது நூலகம் ஒன்றை தொடங்குறாங்க. அதில் வெறும் 800 புத்தகங்களும் ஒரு சில பத்திரிகை பிரதிகள் மட்டுமே இருக்குது. அதிக அளவிலான பொதுமக்கள் புத்தகம் வாசிப்பதில் ஆர்வம் காட்டி அந்த நூலகத்துக்குள்ளார நிறைய பேர் வராங்க. இதனுடன் இணைந்து பல புத்தகங்கள் நன்கொடையாகவும் வந்து சேருது. வாடகை கட்டிடத்தில் இடம் போதாததன் காரணத்தால் நிறைய கட்டிடத்துக்கு அவங்க இடம் பெயர்றாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே இடம் பத்தல அப்படின்ற காரணத்தால் ஒரு மிகப்பெரிய கட்டிடம் நூலகத்திற்காக சொந்தமாக கட்டணும்னு முடிவு பண்ணி அதற்காக நிதியும் வசூலிக்க தொடங்குறாங்க. 1959 தென்கிழக்கு ஆசியாவுடைய மிகப்பெரிய கட்டிடமான ஜஃப்னா பொது நூலகம் நவீன கட்டிடத்துடன் தொடங்கப்படுது. இந்த நூலகத்திற்கு நூலக ஆலோசகராக இந்தியாவுடைய நூலக அறிவியலின் தந்தை என்ற அழைக்கப்படும் S.R. ரங்கநாதன் நியமிக்கப்படுறாரு. இதனைத் தொடர்ந்து 1967 குழந்தைகளுக்கான பகுதி தொடங்கப்பட்டது. பின் 1971 உரைகள், கருத்தரங்கங்கள், பண்பாட்டு நிகழ்வுகள் ஆகியவற்றை ஒருங்கிணைப்பதற்கான நிகழ்வரங்கம், ஆங்கிலத்தில் ஆடிட்டோரியம்னு சொல்லுவோம் இல்லையா, அது திறக்கப்பட்டது. இந்த நூலகத்தில் வெறும் தமிழ், சிங்களம் மட்டும் அல்லாது பிற நூல்களும் இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, சர்வதேச தரத்தில் இந்த நூலகம் இயங்கி வந்தது. எப்படி இவ்வளோ புத்தகங்கள் இங்கே வந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தனிநபர்கள் அல்லது தூதர்கள், தொண்டு நிறுவனங்கள் மூலமாக புத்தகங்கள் ஆயிரக்கணக்கில் குவிக்கப்பட்டது. மேலும் அரிய வகை நூல்கள் எல்லாமே இங்கே சேகரிக்கப்பட்டது. உலகத்தில் வேற எங்கேயுமே கிடைத்திராத பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஓலைச்சுவடிகள், நூல்கள், வரலாற்று ஆவணங்கள், 1800களில் யாழ்ப்பாணத்தில் வெளியான பல பத்திரிகைகளின் மூல பிரதிகள் என பெரிய எண்ணிக்கையிலான பொக்கிஷங்களை யாழ்ப்பாண நூலகம் தன்னகத்தை கொண்டிருந்தது. 1981 1 ஜூன் இந்த நூலகத்தை எரிக்கும் போது இதில் சுமார் 97,000 நூல்கள் இருந்தது. அதனுடன் பல மருத்துவ குறிப்புகள், எழுத்து பிரதிகள், உலகில் வேறு எங்கு கிடைத்திடாத நூல்கள் என பலவற்றையும் தீக்கு பலியாக்கினர். ஏன் இந்த நூலகத்தை எரிச்சாங்க, இதற்கு பின்பு உள்ள காரணம் என்ன, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ண இலங்கையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். 1796 ஆங்கிலேயர்கள் சிலோன் அழைக்கப்படுற இலங்கைக்குள்ளார முதல் முறையாக பிரவேசிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த இடத்துல வாழ்ந்த அதிக மக்கள் சிங்கள மொழி பேசுகிற பௌத்த மதத்தை சார்ந்த சிங்களர்களாக இருக்காங்க. அவங்களோட ஒப்பிடுகையில் தமிழ் பேசுகிற இந்து மக்கள் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் இவ்விரண்டு இன மக்களையும் தனித்தனியாகவே ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணுறாங்க. ஆனால் 1815 பிறகு கொழும்பு என்னும் இடத்தை தலைமையகமாக கொண்டு அவங்க முழு இலங்கையையும் தன்னுடைய ஆட்சிக்குள்ளார கொண்டு வராங்க. இதனைத் தொடர்ந்து கட்டாய மத மாற்றம் மற்றும் ஆங்கில திணிப்பு அங்கு நடக்குது. இந்த நிலை 1948 அதாவது இலங்கை சுதந்திரம் பெறும் வரை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆங்கிலேயர்கள் அந்த பகுதியை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்கன்னா, தமிழ் மற்றும் சிங்களம் இவ்விரண்டையும் தேசிய மொழியா அறிவிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ இலங்கை சுதந்திரம் அடைந்துடுது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இலங்கையில் பெரும்பாலான மக்கள் சிங்களர்கள்ன்ட்டு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இலங்கையுடைய ஆட்சி அமைப்பில் 1/4 அவங்க எடுத்துக்கிறாங்க. மீதமுள்ள 1 தமிழர்களுக்கு அளிக்கிறாங்க. அரசமைப்பில் அதிக இட ஒதுக்கீடை பெற்ற சிங்களர்கள் அவங்க மக்களுக்கே அதிக நன்மைகளை பண்ணிக்கிறாங்க. தமிழர்களுக்கு எதுவுமே வர்றது கிடையாது. இதை பார்த்து சும்மா இருக்க முடியுமா, புரட்சி வெடிக்குது.
பல வருடங்கள் புரட்சியும் போராட்டமாக போயிட்டே இருக்குது. 1981 ஜூன் மாதம் 4 இலங்கையுடைய முதல் மாவட்ட சபை தேர்தல் நடக்கிறதுக்கு தீர்மானம் ஆகுது. அதனைத் தொடர்ந்து தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக இலங்கையிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து காவல்துறையினர் யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பப்படுறாங்க. May 31 தமிழர்கள் விடுதலை கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரம் கூட்டம் யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலில் நடைபெறுது. அந்த கூட்டத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. இதுல 2 காவலர்கள் காயம் அடைறாங்க, ஒருவர் உயிரிழக்க நேருது. அன்றே இலங்கையின் இராணுவ துறையினர் மற்றும் காவலர்கள் யாழ்ப்பாணத்திற்குள் குவியிறாங்க. கலவரம் தொடங்குது. யாழ்ப்பாணம் தமிழர்கள் மட்டுமே வாழக்கூடிய பகுதியா இருக்குது. June 1 சுமார் 9 அளவில் ஜஃப்னா பொது நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த நூலக எரிப்பு வன் கும்பலில் இலங்கையின் அமைச்சர் காமினி திசாநாயக்கா, சிரில் மத்யூ உட்பட வேறு பல அப்போதைய சிங்கள அரசியல் தலைவர்கள் அடங்கி இருந்தனர். இங்கு வன் கும்பல் என குறிக்கப்படுவது இலங்கை இராணுவம் மற்றும் காவல்துறையினர். இதனுடன் இணைந்து யாழ்ப்பாணத்தில் அதிக வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய வணிக வளாகம், பத்திரிகை அலுவலகங்கள் மற்றும் பிரபல பிரமுகர்களின் வீடுகளும் தீக்கிரையாக்கப்பட்டது. இந்நிகழ்வு 20 இன கலாச்சார அழிப்புகளின் ஒரு மிகப்பெரிய வன்முறையாக கருதப்படுகிறது. இந்த நூலக எரிப்பில் எஞ்சியது வெறும் யாழ்ப்பாணம் வைபவம் மட்டும்தான். இந்த யாழ்ப்பாணம் வைபவத்தில் ஜஃப்னா பொது நூலகத்துடைய வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கு. எங்கள் தமிழை அந்த இறைவன் நினைத்தாலும் அழிக்க இயலாது. நீங்கள் யாரடா, அற்ப மானிட பிராணிகளா? ஏட்டுத்தாள்களிலும் ஓலைச்சுவடிகளிலும் மட்டும் எழுதி முடியவில்லை, எங்கள் சரீரத்தில் குருதி கொண்டு எழுதியிருக்கிறோம். நீரினை கொண்டு அழிக்க இயலாது, நெருப்பினை கொண்டு அழிக்க முயன்றதால் நஞ்சென காற்றில் கலந்தோம். அதன் தாக்கம் உம் வம்சத்தின் ஒட்டுப்புள்ளி வரை தொடரும். மரணத்தைக் கண்டு அஞ்சா தமிழர்கள் நாம்? அற்ப மானிடா, உன்னை கண்டு அஞ்சு விடுவோம் என்று நினைத்தாயோ? இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக அதை கற்றுக்கணும் அப்படின்ட்டு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி தெரிஞ்சுப்போம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட கிடைக்கும். கற்போம், கற்பிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.